அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பேசிக்கிறோம், நீங்கள் பேசிக்கிட்டு இப்போ இதில் என்ன சொல்கிறோம், இந்த முகாமில் மட்டும் என்ன பண்ணுறோம்னா, அந்த மூணு நாள் இருக்கிறனால எல்லா சப்ஜெக்டையுமே நம்ம தவிர்க்கணும். டோட்டல் இது இதில் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்குறத வச்சு தான் அதோடைய சக்ஸஸும் ஃபெயிலியரும் அமையும். எவ்வளோ தாராளமாக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அதை நம்ம அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் இதில் வந்து நான் பேசுகிறத விட நீங்கள் கேட்குறது தான் அதிகமாக பார்க்கணும். பிரச்சனை வந்து இப்போ சொல்கிற இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கிறனால இன்னைக்கு பிரச்சனை சொல்கிற பிரச்சனை வந்து நாளைக்கு மட்டும் நாளாக நாள் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஜெனரலாக ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி என்ன அதனால் வந்து ஒரு ஜெனரலாக ஒரு ஐடியா நம்ம கருத்து என்ன கான்செப்ட் என்னங்கிறத ஒரு ஜெனரலாக சொல்கிறதுக்காக நம்ம இப்போ இதில் வந்து ஆன்மீகம் சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு அம்சம் இருந்துச்சு. ஆன்மீகம்னு சொல்லி சொன்னால் அதுதான் இருக்கிறதுலே மனித வாழ்க்கையிலே உயர்ந்த இடமே ஆன்மீகம்தான். ஏன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் தான் நாம் வந்து ஒரு முக்தி நிலையை அடைய முடியும் சொல்கிற மாதிரி அந்த ஆன்மீகத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக சொல்லணும். நான் இருந்ததெல்லாம் ஒரு கிராம பகுதி மாதிரி உள்ள இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் ஒட்டிய ஒரு கிராமம். சட்டக்கல்லூரியில் சேர்றதுக்கு முதல் முதல்ல சென்னைக்கே வரேன். அது வரைக்கும் சென்னையில் தெரியாது. சென்னையெல்லாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நேரில் சென்னையெல்லாம் பார்த்ததே இல்லை. என்னுடைய தகப்பனாரும் சென்னைக்கு வந்து அந்த அட்வைக்கத்தை பார்த்தோம் பார்க்குறக்காக வந்து அவர் இருந்தது வந்து திருவள்ளிக்கணிங்கிற ஒரு இடத்துல ஒரு தெருவில் இருக்கும். அப்போ அவருடைய வீட்டில் அவருடைய ஆஃபீஸுக்கு நாங்கள் போகணும்னா அவருக்கு ஒரு கிளர்க் மட்டும்தான் இருப்போம். நாங்கள் சாயங்காலம் ஒரு நாலு மணி ஆட்டம் போனோம். அந்த கிளர்க் மட்டும்தான் இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் இது அட்வைக்கத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாங்கன்னா அட்வைக்கேட் வர்றதுக்கு ஏழு மணிக்கு மேலே ஆகிடும்,
பாருங்க. நாங்கள் ஒன்று நாலு மூணு மணி நேரம் இருக்கும். நமக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு இடமே தெரியாது. நாங்கள் பார்த்துட்டு எங்கேயாவது போகணும்னு சொல்லி போகணும்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் தூரம் போனோம்னா அது கடற்கரை மாதிரி இருக்கும். அந்த கடற்கரையில் போட்டுலாம் இருக்குது, போட்டு கட்டு மரத்துலாம் வச்சு இது பண்ணிக்கலாம். நானும் சாப்பிட்ணும் சொல்லி அந்த கட்டு மரத்தில் உட்காந்துட்டு என் கடலையை பார்த்துட்டு காமிச்சோம். கடற்கரை அது வந்து அவ்வளோ நாலு மணி அஞ்சு மணி ஆனாலும் கூட அவ்வளோ தான் ஒழுங்காக தெரியும். கடற்கரைங்கிறதுனால அவங்க அப்போ அந்த இடத்துல வந்து சின்ன பசங்க வந்து ரெண்டு குண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ கூட்டம் கிடையாது, கொஞ்சம் மாதிரி அஞ்சு ரெண்டு பேரும் ஆறு கொஞ்சம் ஆச்சு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒரு சின்ன பையன் வந்து குண்டெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் வந்து குண்டெல்லாம் வைக்கிற அளவுக்கு வந்துருக்குறாங்க பரவாயில்லையான்னு நினைக்கிறேன். நாங்கள் பேர் என்ன பேசிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நாள் மெரினா பீச்சுக்கு ஒரு நாள் போனோம்னு கேட்டு பிறகு நான் வந்து படிக்கிற காலத்தில் நான் வந்து திருவல்லிக்கேணியில் தான் தங்கியிருந்தேன். நாங்கள் எங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமோ அதுதான் மெரினா பீச்சாக இருக்கும். நாங்கள் மெரினா பீச்சிலே உட்காந்துக்கிட்டு நாங்கள் மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அது எப்படினா பிறகு ஒரு மாதம் கழிச்சு தான் தெரியும். இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் அடைகிறது, இந்த விடுதலை அடைகிறதுங்கிறதெல்லாம் வந்து அது எதை எங்கேயோ இமயமலையில் குகைக்குள்ளே போகணும், நாம் வந்து வாழ்க்கையே திறந்துடணும், வீடு வாசலெல்லாம் திறந்துடணும், மனைவி மக்களை திறந்துடணும், நம்ம வேலைகளெல்லாம் திறந்துடணும், சொத்து சோழலெல்லாம் திறந்துடணும், நீங்கள் அதுக்காகவே முழுமூச்சாக பாடுபடணும், ராத்திரியும் பகலும் தவத்திலே உட்காரணும் இப்படி சொல்லி என்னெல்லாமோ ஒரு ஒரு கற்பனை நம்ம மனசில் பதிய வச்சுட்டாங்க. அதனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் முக்திங்கிறதுலாம் ஏதோ ஆகாய மண்டலத்தில் பரவங்களுக்கு மேலே எங்கேயோ இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு கற்பனை நம்மளை அறியாமலே இருந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்ம காலடியில் இருக்கிற ஒரு விஷயம், நம்ம காலடியில் இருக்கிற விஷயத்தை நம்ம ஆகாயத்தில் தேடினா எப்படி கிடைக்கும்? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் ஞானி ஆகிறது, முக்தன் ஆகிறது, முக்தி அடைகிறதுன்னு சொல்லி நம்ம ஆன்மீகத்தில் ஒரு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ நிறையவர்கிட்ட கேட்டோன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்னன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னு சொல்லி சொன்னால் ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் ஒரு பெரிய பரவசமான நிலைக்கு போயிடலாம், ஒரு ஆனந்தமான நிலைக்கு போயிடலாம். நம்முடைய அனுபவமே இப்போ இருக்கிற அனுபவம் இருக்காது, வேற ஒரு அனுபவமாக இருக்கும். நம்முடைய அனுபவம் நாம் ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் ஒரு நபர், ஞானம் அடைஞ்ச பிறகு நம்ம வேற நபராக மாறிடுவோம். இதுதான் நம்ம ஞானம் அடைகிறதுன்னு சொல்லி சொல்லிடுவோம். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அப்போ ஞானம் அடைஞ்சவங்க வந்து என்ன நிலை அடைகிறாங்க, அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சாஸ்திரங்களில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஞானம் வேறு, முக்தி வேறு, ஞானம் வேறு, விடுதலை வேறுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்களில் தெளிவாகவே இருக்குது, அதில் எந்த குழப்பமுமே இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சாஸ்திரங்களை வந்து விளக்கம் சொல்லும் பொழுது எங்கெங்கெல்லாமோ எப்படி இல்லாமல் குழப்பமாயிது. உண்மையிலே ஞானங்கிறது வேறு, முக்திங்கிறது வேறு. முக்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். ஒரு முக்தனுடைய செயல்பாடுக்கும் முக்தி அடையாதவனுடைய செயல்பாடுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. நம்ம முக்தனுடைய நிலைங்கிறது உயர்ந்த நிலை, அதுதான் அடைய வேண்டிய நிலை, உயர்ந்த நிலையும் அதுதான். ஞான நிலைங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் வெறும் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடுற ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் ஞானம்னே சொல்கிறோம். ஆனால் யார்ட்டையாவது போய் ஞானங்கிறது இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி யார்ட்டையாவது நம்ம சொன்னோம்னு சொன்னால் அதை யாருமே ஏற்றிவிட மாட்டாங்க. ஞானத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் முக்தியினுடைய லட்சணத்தை எல்லாத்துக்கும் ஞானத்துக்கு கொண்டு சேர்த்துடுறாங்க.
முக்தி அடைகிறது தான் ஞானம்னுட்டு ஒரு பெயர் கொடுத்துட்றாங்க. உண்மையிலே ஞானம் வேறு, முக்தி வேறு. அந்த முக்தியிலிருந்து விடுபட்ட நிலையில், முக்தியிலிருந்து வேறுபட்ட நிலையில் ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம உண்மையிலே ஞானம்னா என்னன்னு தெரியாதனால தான் எல்லா பிரச்சனையுமே வரும். எது ஞானம், எது ஞானம் இல்லைன்னு தெரிஞ்சாலே போதும். நம்ம எதையோ ஞானம்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து சரணாகதிங்கிறது தான், நம்ம காலங்காலமாக நமக்கு வந்து நமக்கு உபதேசிக்கப்பட்ட தத்துவம் வந்து சரணாகதி தத்துவம் தான். இந்த சரணாகதி தத்துவமும் ஞானமும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. சரணாகதி என்னன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது. நம்ம ஞானம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அறிவுபூர்வமாக உள்ளது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான். நம்ம அறிவுபூர்வமாக எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்து நம்ம நம்பிக்கை அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதை சரணாகதினு சொல்கிறோம். சரணாகதியை எப்படி நம்பிக்கை அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோமோ அதே வந்து நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. நீங்கள் ஞானம் அடைஞ்சாலும் ஒன்று தான், சரணாகதி அடைஞ்சாலும் ஒன்று தான். ரெண்டு நாளில் ஏற்படக்கூடிய விளைவு வந்து ஒன்று தான். ஒரே விளைவை தான் ரெண்டுமே கொடுக்கும். ஞானம் அடைஞ்சாலும் முக்தி கிடைக்குது, சரணாகதி அடைஞ்சாலும் முக்தி கிடைக்கும். இப்போ அடைய வேண்டிய இலக்கு வந்து முக்தி தான், அதுக்கு வந்து வித்தியாசமே கிடையாது. நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கு ஒரு இலக்கு, சரணாகதி அடைகிறவங்களுக்கு ஒரு இடம்ங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த வழியாக போனாலும் நீங்கள் அடையிற இடம் ஒன்று தான். ஆனால் என்னென்னு சொன்னால் சரணாகதின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் இறைவனே பார்த்துக்கிடுவான், நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் இறைவன் கையிலே விட்டுறணும் நீ சொல்கிறது தான் அது சரணாகதியினுடைய லட்சணம். உண்மை நம்முடைய இது ஞானம்னா என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இயலாமே தெரிஞ்சுக்கிறது வந்து, நம்முடைய இயலாமே நம்ம அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து நம்பிக்கை அடிப்படையில் எல்லாம் என்னால் முடியாது எல்லாமே பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நம்ம வந்து முழுக்க ஃபெய்த் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறது வந்து நம்ம சரணாகதின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு பெட்டி, ஒரு 30 கிலோ வெயிட் இருக்குது. நான் யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் உதவி கொண்டு, ஐயா இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் காரில் கொண்டு வச்சுருங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 30 கிலோலாம் தூக்கி எடுத்து பழக்கம் கிடையாது, இவ்வளோவெல்லாம் தூக்க என்னால் முடியாது, பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தூக்கி கொண்டு வச்சிட்றேன்னு சொல்லி அவர் சிரமப்பட்டு தூக்கி கொண்டு வைக்கிறார். இப்போ இதே அந்த பாக்ஸ் வந்து 30 கிலோவுக்கு பதிலாக 200 கிலோன்னு வச்சுக்கிடுங்க. அவர்கிட்ட ஐயா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் தூக்கி கொண்டு காரில் வச்சுருங்கன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், எனக்கு 30 கிலோவே தூக்க முடியாது, 200 கிலோ பாக்கெட்டை பாக்கெட்டாக தொடக்கூட முடியாதுன்னு சொல்லி அவருடைய இயலாமே ஒத்துக்கிடுவார். அவர் ஏன்னா அவர் அவருடைய கெப்பாசிட்டி தெரியும். அப்போ அவருடைய இயலாமே அவருக்கு நிதர்சனமாகவே தருது, என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், இதுக்கு மேலே முடியாதுங்கிறத வந்து அவருடைய அறிவுபூர்வமாகவே அவர் தெரிஞ்சுக்கிடுவார். அப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அறிவுபூர்வமாக தெரிஞ்சதுனால அந்த முயற்சியில் ஈடுபட மாட்டார். ஏன்னா அதில் முடியாததை போய் செய்ய முடியாது. இப்போ முடிஞ்சவன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அவரால் முடியும், சரி கொஞ்சம் தான் நம்ம உலகம் பழக்கனாலும் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது தூக்கி சம்மந்துட்டு போயிடலாம். இப்போ இது என்னென்னு சொன்னால் முடியவே முடியாதுன்னு நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு, அதனால் அந்த முயற்சியில் ஈடுபட மாட்டார், டச் கூட பண்ணி பார்க்க மாட்டார், முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுவார். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அறிவுபூர்வமாக நம்முடைய இயலாமே தெரிஞ்சுக்கிட்டது தான் வந்து ஞானம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எதையுமே தெரியாதபடி நம்ம ஒரு மேம்போக்காக நம்ம பாட்டு என்னால் முடியாதுன்னு நம்ம எல்லா பொறுப்பையும் இறைவன்களுக்கு கொடுக்கறது வந்து சரணாகுதுன்னு சொல்கிறோம். இப்போ நாம் வந்து எதை நம்மளால் முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எதை நம்ம முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த லிபரேஷன் ஏற்படும். இப்போ இந்த லிபரேஷன் வந்து இந்த முக்தி நிலைன்னு சொல்கிறோம். இந்த முக்தி நிலை வந்து யாருக்கு தேவை, யார் வந்து முக்தி அடையணும்? இப்போ நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொல்லிடுறாங்க. நம்முடைய நிஜஸ்வரூபமே வந்து பிரம்மஸ்வரூபம்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்கிறாங்க.
நம்முடைய நிஜஸ்வரூபமே பிரம்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் ரமணர்கிட்ட வந்து சிலவங்க அவங்களுடைய குறைகளெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாக இருக்குது, மனசில் நிம்மதியே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது சாமி நீ சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரமணர்கிட்ட அவர் கேட்கும்பொழுது ரமணர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களை உடல் நீ நினச்சிக்கிட்றீங்க, இந்த உடலோடு சார்ந்த ஒரு நபராக உங்களை நினச்சிக்கிட்றீங்க, உடலோடு சார்ந்த ஒரு நபராக உங்களை நீங்கள் நினச்சிக்கிட்ட வரைக்கும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களை பாதிக்க தான் செய்யும். ஏன்னா அந்த உடல் தான் நீங்கள் என்ன சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் உடலுக்கு உபாதை வரத்தான் செய்யும், உடலுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும், அந்த உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனையாகவே நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களை நீங்கள் உங்கள் மனசுன்னு நினச்சிக்கிட்றீங்க, மனசு தான் நான் சொல்லி நினைக்கும் பொழுது மனசுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக எடுத்துக்கிடுவீங்க. ஏன்னா மனசில் தான் வந்து இன்ப துன்பங்கள்லாம் மனசுக்கு தான் வருது. அப்போ மனசில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுன்னு சொல்லி உங்களை நினைக்கிற வரைக்கும் மனதில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்களுடைய பிரச்சனையாயிரும். ஆனால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொன்னால் உடலும் கிடையாது மனசும் கிடையாது, உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். நீங்கள் வந்து உங்களை ஆன்மானி தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் உங்களை ஆன்மானி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஏன்னா ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆன்மானி தெரிஞ்சால் பிரச்சனையே இல்லை. சரி, நம்ம ஆன்மானி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? ஆன்மானி தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, ஆன்மானி தெரிஞ்சால் ஆன்மானி தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, ரைட்டு ஆன்மானி தெரிஞ்சுக்கிடுவோம். எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? நம்ம ஆன்மாவை எப்படி அறிகிறது? நான் ஆன்மா தான். இப்போ உடல் இருக்கிறது நமக்கு தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, ஆன்மா இருக்கிறது நமக்கு தெரியுதான். நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ அதே மாதிரி சாஸ்திரங்களில் கேட்குறாங்க, ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? உங்கள் பொறி பொழிப்பை நம்ம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பார்க்குறோம், நம்முடைய பொறி புலன்களால் ஒருத்தர் பார்க்குறோம், மனசால் அறிவால் நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். இப்படி பொறி புலன்களாலேயோ இந்த அறிவாலேயோ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால் சாஸ்திரங்களும் ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொறி புலன்களால் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியாது. சரி, அறிவாலேயோ மனசாலேயோ தெரிஞ்சுக்கிட முடியுமா? அதாலேயும் தெரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதே அவ்வளோதான், நம்ம எதையாவது தெரியணும்னு சொன்னால் பொறி புலன்களை வச்சு தெரியுமோ இல்லை நம்ம மனசை வச்சு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த ரெண்டையும் விட்டாச்சுன்னு சொன்னால் எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டுறது? அப்போ உண்மையிலேயே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு என்ன தான் பண்ணுறது? அப்போ அந்த சாஸ்திரங்கள்கிட்டயே ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கிடுங்க. ஐயா, பொறி புலன்களால் தெரிய முடியாதுங்கிறீங்க, மனசால் தெரிய முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி அதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்கிட்டே கேட்டான்னு சொன்னால் சாஸ்திரம் ஒரு வழி சொல்லுது, நீ ஆன்மாவை வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிடு. ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஆன்மாவே ஒன்று இருக்கானே நமக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நீ ஆன்மா இருக்கா இல்லையான்னு நம்ம தேடிட்டு இருக்கும் பொழுது நீ ஆன்மா வச்சே ஆன்மா தெரிஞ்சுக்க என்ன சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ இதை சாஸ்திரங்கள் இப்படி தான் சொல்லுது.
இப்போ அதே மாதிரி தான் ரமணர்கிட்டே வந்து ஒருத்தர் அதை கேட்டவரில் ஒருத்தர் மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறார், ஐயா நீங்கள் எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறதுன்னா என்ன, அதை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பிரத்யட்சமாக இதுதான் பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறது. அட்சம்ங்கிறது வந்து நம்முடைய புலன்களை அட்சம்னு சொல்கிறது. பிரத்யட்சமாக தெரிகிறதுனா புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிடுறத பிரத்யட்சமாக தெரிகிறதுன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம மனசால் தெரிகிறதெல்லாம் வந்து மனசில் என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிரத்யட்சமாக தெரிகிறதுனா நேருக்கு நேரே நமக்கு வந்து நம்ம பொறிப்புலன்கள் மூலமாக நமக்கு முன்னாலே இருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் பிரத்யட்சமாக தெரிகிறதுங்கிறது. இப்படி பிரத்யட்சமாக வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா, நம்முடைய மனசால் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி ரமணர்கிட்ட கேள்வி கேட்குறார் ஒருத்தர். உடனே அவருடைய ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறார். ஆன்ம தரிசனம், ஆன்ம ஞானம், ஆன்ம சாட்சாத்காரன் இப்படிலாம் நாங்கள் சொல்லுவோம், உண்மையில் அப்படிலாம் கிடையாது. ஆன்ம தரிசனம்னு ஒன்றும் கிடையாது, ஆன்ம சாட்சாத்காரன்னு ஒன்றும் கிடையாது. உங்கள் அஞ்ஞானத்திலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தான் ஆன்ம சாட்சாத்காரம். நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் ஆன்ம தரிசனம். நாங்கள் பேருக்கு அப்படி சொல்லுவோம், நீங்கள் அதனால் நீங்கள் குழம்பிடாதுங்கன்னு சொல்லி அவர் பழையபடி ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறார். இப்போ முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக நீ இதை போய் அடையணும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எதையோ போய் அறிகிற மாதிரி சொல்கிறேன். பிற அதுக்கப்புறம் நெகட்டிவாக சொல்லிடுறேன், நீ இதிலேருந்து விடுபட்டுருன்னு சொல்லிடுறேன். விடுபடுறது வேறு, அடைகிறதுங்கிறது வேறு. இப்போ அந்த ஸ்டாண்டை அப்படியே மாற்றிடுறாங்க. இப்போ நம்ம வந்து அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுன்னு சொன்னால் நம்ம எங்கே எந்த எது அஞ்ஞானம், எதுலேருந்து நம்ம விடுபடணும், அஞ்ஞானம்னா என்ன, அஞ்ஞானம் எங்கே இருக்குது, யாருக்கு இருக்குது, ஆன்மாவுக்கு அஞ்ஞானம் இருக்கா, பிரம்மத்தில் அஞ்ஞானம் இருக்கா. இப்போ கேள்வியே வந்து மாறி போயிடும். இப்போ யார் தான் ஞானத்தை அடையணும், யாருக்கு அஞ்ஞானம் இருக்குது, பிரச்சனை எங்கே இருக்குது. இப்போ உண்மையிலே நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய மனசில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ மனசில் தான் பிரச்சனை இருக்குது, மனசில் தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. ஆனால் என்னென்னு சொன்னதுன்னா சுற்றி வளைச்சி ஆன்மாவை கூப்பிட்றாங்க, பிரம்மத்தை கூப்பிட்றாங்க, என்னெல்லாமோ சொல்லி கடைசியில் மனசில் கொண்டு நிப்பாட்டிடுறாங்க. மனசை சரி பண்ணணுங்கிறதுல நிப்பாட்டிடுறாங்க. உண்மையிலே பிரம்மத்தையும் கூட வேண்டியில்ல, ஆன்மாவையும் கூட வேண்டியில்ல, நீ உன் மனசை தெரிஞ்சிக்கப்பான்னு சொல்லி சொன்னால் போதும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமைங்கிற மாதிரி டைரெக்டாக மனசை பற்றியே பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது வந்து ஏதோ மனதத்துவத்தை பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுருதேன்னு சொல்லி இவங்க ஏதோ பிரம்மாண்டத்தை நல்லாமல் கொண்டு வந்து காட்டி கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கங்கே சுற்றி கடைசியில் மனசில் தான் கொண்டு விட்டுறாங்க. ஆன்மாவை கொண்டு வராங்க, பிரம்மத்தை கொண்டு வராங்க, இறைவனை கொண்டு வராங்க, என்னெல்லாமோ கொண்டு வந்துட்டு கடைசியில் அவன் மனசில் இருக்கும் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ உண்மையிலே அந்த மனசில் உள்ள அஞ்ஞானம்னா என்ன? இப்போ அதான் கடைசியில் நமக்கு வந்து நியூக்ளியஸாக இருக்கிறது நம்முடைய எல்லா பிரச்சனைகளில், அல்லது ஆன்மீகத்தை எடுத்தாலும் சரி, உங்களுடைய மனோவியல் பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய அன்றாட பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரச்சனை எங்கே இருக்குது, நம்முடைய அஞ்ஞானம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே நம்முடைய மனசில் தான் இருக்குது. இப்போ இந்த மனசு வந்து எப்படி இயங்குது, இந்த மனசில் என்ன தான் பிரச்சனை, எது ஞானம் எது அஞ்ஞானம், இங்கே முக்தின்னு சொல்கிறோம், ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே மனசோட சம்மந்தப்பட்டது தான், ஆன்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. முக்தின்னு எடுத்துட்டாலும் சரி, ஞானம்னு எடுத்தாலும் சரி, எல்லாமே மனசோட சம்மந்தப்பட்டது. அந்த காலத்தில் நம்ம இந்த கிராமப்புறங்களில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு வந்து 7 குதிரை இருக்கு. அவன் இறக்கும்போது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த 7 குதிரையும் 3 பையன், அவருக்கு 3 பையங்க, இந்த 3 பையங்களும் பிரிச்சுக்கிடணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறார். அது என்ன ஒரு ப்ரொபோசல்னு சொல்கிறான்னு சொன்னால், அதில் இந்த 7 குதிரையில் பாதி வந்து மூத்தவனுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதில் பாதி ரெண்டாவதுவனுக்கு, ரெண்டாவது ஆளுக்கு கிடைக்கிறதுல பாதி மூணாவது ஆளுக்கு, மொத்தம் 7 குதிரை.
இப்படி பிரிச்சுடணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த ஏழு குதிரையில் பாதியை எப்படி மூத்தவனுக்கு கொடுக்கறது? ஏழு குதிரையில் பாதியை பிரித்தானா 3.5 குதிரை வரும். சரி, குதிரையை வெட்டிடுவோமா இல்லை விற்று காசாக்கிறோமான்னு சொன்னால் அப்படிலாம் பண்ணக்கூடாது, முழுசாக தான் இருக்கணும். இப்போ இது என்ன பண்ணுறது? அப்போது ஒரு நீதிபதியிட்ட கொண்டு வந்து இந்த வழக்கை கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீங்கள் ஏன் போட்டு ஏழு குதிரையை போட்டு சண்டை போட்டு கிடக்குறீங்க, நான் ஏன் குதிரையும் தரேன், 8 குதிரையாக வச்சுக்கிடுங்க, இதை நீங்கள் பிரிச்சுக்கிடுங்கிறார். சரி, நீ 8 குதிரையை பிரிக்கிறாங்க, பாதி மூத்தவனுக்கு, 8ல் பாதி எவ்வளவு 4, 2வது ஆளுக்கு எவ்வளவு, மூத்தவனுக்கு கிடைக்கிறதுல பாதி 2வது ஆளுக்கு. இப்போ நான் 4 2 பாதியில் வந்து 2, 2வது ஆளுக்கோட அதில் பாதி 3வது ஆளுக்கு. முதல்ல மூத்தவனுக்கு 4, 2வது ஆளுக்கு 2, 3வது ஆளுக்கு 1, 4 2 6 1 7, கடைசியில் மீதி ஒரு குதிரை ஒன்று வந்துடுது. இந்த நீதிபதி கொடுத்த குதிரை வழி நீதிபதியை கொண்டு போயிடுறாரு. இப்போ இப்படி தான் ஆன்மா பிரம்மம் ஆண்டவன் எல்லாமே இப்படி தான். ஆன்மீகன்னு சொன்னாலும் அவ்வளோதான், பிரம்மம்னாலும் அவ்வளோதான், ஆன்மானாலும் அவ்வளோதான், எல்லாமே எங்கேயுமே கொண்டு நம்மளை கொண்டாந்து எங்கேயோ கொண்டாந்து நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு வர மாதிரி கொண்டாந்து வராங்க, நம்மளை எங்கேயோ சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு கடைசியில் அவங்க திரும்பி போயிடுவாங்க. கடைசியில் பிரிக்கிறது என்ன, நம்ம மனசில் தான் இங்கே பிரிக்க வேண்டியிருக்கு, நம்ம மனசுக்குள்ளே தான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே இப்போ ஆன்மாவிலேயோ பிரம்மத்திலேயோ ஒரு சால்வேஷனும் தேவையில்லை, முக்தியோ ஞானமோ எதுவுமே ஆன்மாவுக்கு தேவையில்லை. அப்போ இந்த மனசில் தான் உண்மையிலே என்ன பிரச்சனைக்காக எதை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம வந்து நாளைக்கு என்ன கொஞ்சம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போவோம். இப்போ ஒரு ஜெனரலாக மட்டும் நம்ம சொல்கிறோம், ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு மேல்போக்காக சொல்கிறது வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறக்காக சொல்கிறோம், ஏன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான பாயிண்ட்கள் நிறையா இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன சர்வசாதாரண விஷயம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தெரியக்கூடிய விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து இதே எம்ஏஎம்எல்ஏ கையில் தூக்கணும்னு சொன்னால் பெரிய பிரம்மாண்டமான விஷயந்தான், அப்படி கிடையவே கிடையாது. நம்ம அறிவுபூர்வமாக நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சாதாரணமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண விஷயத்த நம்முடைய ஒரு சின்ன ஒரு 14 வயசு புரியக்கூடிய ஒரு பையன், 14 வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு சுயபுத்தி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், சைக்கலாஜிக்கலாக அப்படி சொல்கிறோம். அந்த சுயபுத்தி இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து புரியக்கூடிய அளவில் ஒரு மேட்டர் தான். ஆனால் என்ன, அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னு சொல்லி சொன்னால் புரிஞ்சிட முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா அவனுக்கு தேவையே படலைன்னு சொன்னால் அதுக்காக 14 வயசுக்காரங்க எல்லாருமே ஞானியாயிட முடியுமான்னா முடியாது. அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு சொன்னால் அவன் புரியும் மேட்டர் வந்து புரியக்கூடிய மேட்டர் தான், ஒரு 14 வயசு பையனால் புரியக்கூடிய ஒரு மேட்டர் தான். இப்போ உண்மையிலேயே எங்கள் மனசில் நம்ம எதை தெரிஞ்சுக்கிடணும்? இப்போ நம்முடைய மனசுங்கிறது வந்து ஒரு 2 பகுதியாக செயல்படும். ஒரு பகுதி வந்து நம்முடைய அறிவாக செயல்படுது, இன்னொரு பகுதி வந்து நம்முடைய உணர்வாக செயல்படும். உணர்ச்சிகள், எமோஷன்ஸு, இது எல்லாமே அந்த உணர்வுங்க பகுதியில் செயல்படும். இன்னொரு பகுதி வந்து இன்டலெக்ட் பார்ட், ஒன்று வந்து அறிவுபூர்வமானது, ஒன்று எமோஷ்னல் பார்ட், இன்னொன்று இன்டலெக்சுவல் பார்ட். அறிவாக செயல்படுறது, உணர்வாக செயல்படுறது. இப்போ நமக்கு அறிவுனா என்னங்கிறது நான் எல்லாருக்குமே தெரியும். நான் அறிவு வந்து எல்லாருமே அறிவை பயன்படுத்தி தான் எல்லா வேலையுமே பண்ணுறோம். அறிவை நம்ம துறக்கி துறப்பட்டோன்னு சொன்னால் எதையுமே செய்ய முடியாது. நம்ம அறிவை தான் கேதர் பண்ணுறோம், என்ன இல்லாமல் படிக்கிறோம், இப்போ நம்ம மீட்டிங்க்கு வரோம், முகாமுக்கு வரோம், எல்லாமே நம்ம இந்த அறிவை பயன்படுத்தி தான் அத்தனையுமே பண்ணுறோம். எத்தனையோ தொழில்கள் பண்ணுறோம், அத்தனையும் நம்ம அறிவை பயன்படுத்தித்தான் செய்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே தங்கியிருக்கீங்க, நம்ம எல்லாருமே நீங்கள் வந்து முகாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போகிறீங்க, அறிவு செயல்படலைன்னா வீட்டுக்கு போகவே முடியாது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் காமனாக தெரியக்கூடிய அறிவுங்கிற பகுதி. இந்த மனசில் உள்ள இன்னொரு பகுதி தான் வந்து அதான் நம்முடைய எமோஷ்னல் பார்ட், நம்முடைய உணர்வு பகுதி. இந்த உணர்வு பகுதி தான் வந்து உண்மையிலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்குது. அந்த உணர்வு பகுதியில் தான் நமக்கு வந்து நம்முடைய எல்லா அனுபவங்களுமே அந்த உணர்வு பகுதியில் தான் இருக்குது. எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது, மகிழ்ச்சி வருது,
பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, ஆசை, பொறாமை, இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வரும். எல்லா உணர்ச்சிகளும் எங்கே வருதுன்னு சொன்னால் நம்முடைய எமோஷனல் பார்ட்டுங்க கூடிய அந்த உணர்வு பகுதியில் வரும். இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கும். துக்கமாக இருந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியல, கோபமோ பயமோ வந்துன்னு சொன்னால் நம்ம அதிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். சில உணர்ச்சிகளை நம்ம பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம், சில உணர்ச்சிகளை வந்து அதிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். இது நம்முடைய இயல்பு. ஏன்னா நல்ல நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு நல்லாயிருக்கு, துக்கமாகவோ பயமாக இருந்தோன்னா நமக்கு பிடிக்கலது, அது நமக்கு ஒரு அந்த ஃபீலிங் நல்லா இல்லை. அப்போ அது நமக்கு என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் சிலதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம், சிலதை வச்சுக்கிடணும்னு நினைக்கிறோம். இப்போ தான் வந்து நம்முடைய எமோஷ்னல் பார்ட்டுங்கிறது தான். இப்போ நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம எத்தனையோ காரியங்களை பண்ணோம். இப்போ இந்த அறிவு கடைசி என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த உணர்வு பகுதியும் கொஞ்சம் சரி பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிருமே. நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும்லாம். நமக்கு தேவையில்லாத உணர்ச்சிகள்லாம் வருதில்லாம். நம்ம அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் அந்த உணர்ச்சிகளை எடுத்துட்டானா பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிடும்லாம்னு சொல்லி நம்ம அறிவு வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி உணர்ச்சிகளை சரி பண்ணி உணர்ச்சிகளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு இந்த உணர்ச்சியை எதிர்த்து போராடி அதை சரி பண்ணுறதுக்காக பார்க்கும். இப்போ இதனால தான் என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் தியானங்கள் இத்தனை விதமான தியான முயற்சிகள் எல்லாமும் இருக்குது. தியானம் பண்ணும்பொழுது என்ன ஆயிருந்து சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு மனோலயம், ஒரு மனசை வந்து ஒரு கட்டி வைக்கிற மாதிரி. நீங்கள் தியானத்தில் பண்ணும்பொழுது மனசை வந்து ஏதோ ஒரு வகையில் லயம் பண்ணிடுறோம், அது ஒரு செட் பண்ணிடுறோம். அப்போ அந்த தியானத்தினுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கோவப்படக்கூடிய இயல்பு இருக்கும், பயப்படக்கூடிய இயல்பு இருக்கும், வருத்தப்படக்கூடிய இயல்பு கூட இருக்கும். ஆனால் அந்த தியானத்தினுடைய ஒரு எஃபெக்டில் இருக்கும்போது இந்த உணர்ச்சிகள் வந்து அவரை தொந்தரவு பண்ணாது, யாராவது திட்டினா கூட அவருக்கு வலிக்காது. கொஞ்ச நேரம் அந்த எஃபெக்ட் வந்து அந்த தியானத்தினுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் அவர் மனசு வந்து நல்லா ரம்யமாக இருக்கும். ஆனால் இப்போ இது எவ்வளோ காலம் இருக்கும்? நம்ம தியானத்தை ஒரு தியானம் பண்ணுறோம், தியானத்தினுடைய எஃபெக்ட் அப்படியே இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. ஒரு தடவை தியானம் பண்ணியாச்சு, அது ஒரு மாதம் அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்குது, இன்னொரு தியானம் பண்ணுறோம், இது ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த எஃபெக்ட் எல்லாம் போயிடும். நம்ம பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வீட்டு வாசலில் ஒரு கடங்காரன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. சரி, கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்துட்டு போகிறான், சரி எவ்வளோ சங்கடப்படுறான், கொஞ்ச நேரம் தியானத்துலேயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துட்டு போகிறான். எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தான் வந்து தான் ஆகணும், வீட்டை விட்டு வெளியே வராமலாம் போக முடியும், வெளியே வந்தவரை பார்த்துக்கலான்னு சொல்லி எவ்வளோ வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கும். இவர் தியானத்தினுடைய எஃபெக்ட் பண்ணணும்னா பழையபடி எல்லா பிரச்சனையும் வந்து சேர்ந்துடும். சரி, அப்படி அந்த தியானத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்கிறத வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு மாதம் பத்து மாதம் இப்படி இந்த மாதிரிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் ஒருத்தர் வந்து சென்னையில் ஒருத்தர் ஒரு பரவச நிலைக்கு போயிட்டார், ஆனந்த பரவச நிலைக்கு. நீங்கள் பரவச நிலையில் இருந்தனா எந்த பிரச்சனையும் கிடையாது, பரவச நிலையில் ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் என்னன்னு சொன்னால் நம்ம உடம்பு வந்து தாங்காது. இப்போ அவருக்கு அப்படி தான் ஆயிடுச்சுது, அவர் உடம்பெல்லாம் பாயில்ஸ் ஆகிட்டுது, உடம்புலலாம் தான் அப்படியே தண்ணி வழியாக வரைய ஆரம்பிச்சிட்டது. அவரை அப்படியே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி என்னெல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அவரை பிழைக்க வைக்க முடியல, அப்படியே இறந்து போயிட்டார். சின்ன வயசு தான். ஆனால் அவருக்கு உபாதை கிடையாது, அவர் நிம்மதியாக செத்து போயிட்டார், அவ்வளோதான். இப்போ இப்படி வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ நமக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு பண்ணி நம்மளை ஏமாற்றி விட்டுரும். இப்படி தான் வந்து நம்முடைய புத்தருடைய லைஃப்பில் நம்ம இதை பார்க்குறோம்.
புத்தரும் அவருடைய லைஃப்பில் அந்த மாதிரி தான், அந்த ஞானத்தை கண்டுபிடிக்கணும், இந்த கவலைகள் எல்லாத்துக்கும் விடுபடுறதுக்கு ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறார். இப்போ அவருக்கும் என்ன பண்ணுறாங்க, எத்தனை விதமான உபதேசங்கள்லாம் பண்ணுறாங்க. வெளியே இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. அப்போ அவருக்கு வந்து ரெண்டு குருநாதர்கள் இருந்து அவருக்கு இதெல்லாம் உபதேசங்கள்லாம் கொடுக்குறாங்க, எத்தனையோ தியானங்கள்லாம் பண்ணுறார். தியானம் பண்ணும்பொழுது இதே மாதிரி தான் சில அனுபவங்கள்லாம் கிடைக்குது, அனுபவங்கள் அவரை இருக்குது போயிடுது. அப்போ என்ன பண்ணிடுறாரு, அப்போ இதை பெர்மனண்ட்டாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் அவனுடைய முயற்சிகளை என்ன கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறார். தீவிரப்படுத்துறதுனால என்ன கொஞ்சம் பிரச்சனை தான் வருது. கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்றும் சரிப்படலைன்னு சொல்லி ஒரு மனமுடைஞ்ச நிலைக்கு வந்துடுறார். எதுவுமே சரியாக வரலன்னு சொல்லி ஒரு மனமுடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். உண்மையாக அவர் எதை தேடி வந்தாரோ அது தானாகவே அவர் கிடைக்கும். எந்த தீர்வை தேடி அவர் எத்தனையோ முயற்சிகள் பண்ணாரோ அது எந்த முயற்சியுமே பண்ணாமல் சும்மாவே உட்கார்ந்த நிலையில் தானாக கிடைக்கும். அப்போ அவருக்கு அதை நம்ப முடியல. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது கிடைச்சிதுன்னா பரவாயில்ல, ஒரு முயற்சியும் பண்ணாமல் நம்ம சும்மா உட்கார்ந்த நிலையில் அது கிடைக்குதுன்னு சொன்னால் அவரால் நம்ப முடியல. அப்போ உண்மையில் என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி அவர் அவருக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அவருடைய மனசு வந்து அதுக்கு முன்னால் எப்படி இயங்கிச்சதோ அப்படி இயங்கலை, அது ஒரு வேற ஒரு வகையாக இயங்குது. இப்போ அதுக்கு தான் என்ன சொன்னால், அவர் நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறது. கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது வந்து நான் வந்து என்னுடைய முயற்சினால் கொண்டதில்லை, எல்லாத்துக்குள்ளேயுமே இப்படி ஒரு நிலை இருக்குது. அப்படி ஒரு நிலை இருக்குங்கிற நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும், இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி அடைய வேண்டிய விஷயமே இல்லை. உங்களுக்குள்ளே இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் அந்த நிலைக்கு சொந்தக்காரா எங்கள் ஆயிடுவீங்க சொல்கிறார். இப்போ அவர் வந்து மற்ற வெளியே சொல்லும் பொழுது ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லியிருப்பார். உண்மையில் ஆசையே துன்பத்துக்கு காரணங்கிறதெல்லாம் ஒரு மேம்போக்கான செய்தி, உண்மையான செய்தி அது கிடையாது. உண்மையான செய்தி என்னன்னு சொன்னால், அவருடைய மனதினுடைய வித்தியாசமான பரிமாணம், வித்தியாசமான இயக்கம். ஏன்னா முதல்ல வந்து என்னென்னு சொன்னால், அவர் முயற்சி முயற்சின்னு என்னெல்லாமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த எல்லா முயற்சியும் விட்ட நிலையில் அவருடைய மனசு வேறு மாதிரி இயங்குது. ஏன்னா அங்கே எந்த ஸ்கோப்புமே இல்லை, என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. இப்போ ஏதாவது ஸ்கோப் இருந்தனா முயற்சி பண்ணியிருக்கலாம், ஸ்கோப்பே இல்லை. தட்டுற கதவெல்லாம் தட்டியாச்சு, ஒன்றும் திறக்க முடியலைன்னா பேசாமல் உட்காந்த மாதிரி அப்படியே ஒரு கையேறு நிலையில் உட்காந்தவங்க, ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் உட்காந்துருது. அந்த நிலையில் அவருடைய மனசு வேறு மாதிரி இயங்குறத பார்க்குறாரு. அப்போ உண்மையிலே அன்றைக்கி என்ன நிகழ்ந்தது, அவருக்கு என்ன தான் கிடைச்சிது, எதை தான் பார்த்தார், எல்லாத்துக்குள்ளே அது இருக்குன்னு வேறு சொல்கிறார். அப்போ உண்மையிலே அது என்ன நிலை, அது நமக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏன் அதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு எத்தனையோ விதமான உணர்ச்சிகளை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம், அதை சால்வ் பண்ண முடியலையே, அது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்க ஒரு சால்வ் பண்ண முடியலேன்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த உணர்ச்சிகள் எப்படி தான் செயல்படுது, இப்போ நம்ம என்னைக்கு நமக்கு துன்பங்கள் இருக்குது, துன்பம் நம்மளை விட்டு போகமாட்டாங்கன்னு நினச்சி போராடுறோம், பயம் நமக்கு இருக்குது, பயம் நம்மளை விட்டு போகமாட்டாங்கன்னு நினச்சி போராடுறோம். இப்போ உண்மையிலே அது என்ன, அதனுடைய இயக்கம் எப்படி தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார், ஐயா எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிற கேள்வி நியாயமான கேள்வி தான். கோவப்படுறது சுலபமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஐயா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான், எனக்கும் கூட கஷ்டம்தான். அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கோவப்படுறது சுலபம்னிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க. கோவப்படுறது கஷ்டம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் நீ சொல்லி சொன்னால் அது எல்லாருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் நீ சொல்லி சொன்னால் அது எல்லாருக்குள்ள விஷயம்தான். சுலபம்னு நீங்கள் சொல்கிறீங்க, கஷ்டமான விஷயத்தையும் செய்ய சொல்லலை, சுலபமான விஷயத்தை மட்டும் செஞ்சு நீங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. ஆனால் கோவப்படுறது கஷ்டம்னு சொல்லலை, நீங்கள் கோவப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க. அப்போ காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்ச்சிகள்ங்கிறது ஏதோ நாம் ஹேண்டில் பண்ணுறோங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நாம் வந்து சரி பண்ணணும், அது நம்மளை ஏதோ ஒன்று பண்ணணும், பண்ணினா தான் அது நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிட்டு. உண்மையில் என்னன்னு சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகள்ங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு உணர்ச்சிகளும் ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஒரு மைக்ரோ செகண்ட் தான். ஒரு வினாடிக்கு 60 தாட் வருது, 60 உணர்ச்சிகள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வினாடிக்கு 60 வருதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ ஒரு உணர்ச்சியினுடைய டியூரேஷன் எவ்வளோ இருக்கு? அது வந்து தானாகவே போயிடுது, அங்கே ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தான் நமக்கு ஏற்படுத்திடுது. உண்மையிலே இங்கே ஒன்றுமே கிடையாது, பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்திடுது. நாம் அந்த தோற்றத்தை நம்பி நம்ம ஒரு போராட்டத்தில் இறங்கிடுறோம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இடி மின்னல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு மின்னல் வெட்டுது, ஒரு 2 வினாடி கழித்து இடி ஓசை கேட்குது. உண்மையில் அந்த இடி ஓசை வேறு, மின்னல் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் மின்னல் இந்த வெளிச்சம் வந்து முதல்ல வந்துடுது, அதனுடைய வேகம் வந்து ஜாஸ்தி முதல்ல வந்துடுது. நம்ம மின்னலுக்கு சரியாக பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசை கேட்டால் தான் பயப்படும். அந்த இடி ஓசை என்னது தலையில் விழுந்துருமோன்னு சொல்லி, எந்த ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது அப்படி விழுறணும்னு சொல்லி சொன்னால் அந்த மின்னல் வெட்டும் போதே விழுந்துருக்கணும். ஓசை கேட்கும்போது விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது முடிஞ்சு போன ஒன்று. இப்போ இதே மாதிரி தான் நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிடுது. அது மறையும் போது அது வந்ததே நமக்கு தெரியும். நாம் அது இருக்கிறதா நினச்சி நம்ம போராடிடுறோம். மறைஞ்சு போன உடனே அது உயிரோடு இருக்குன்னு நினச்சி நம்ம போராடிட்டு. உண்மையில் இங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, ஒன்றுமே பண்ண வேண்டாத இடத்துல எதையோ பண்ணணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் வந்து நம்முடைய உணர்ச்சிகள் சம்மந்தமாக நம்ம பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போ நம்ம அறிவுக்கு வந்து எல்லா வேலைக்கும் அறிவை பயன்படுத்திக்கிடலாம், நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு மட்டும் அறிவுக்கு வேலையே கிடையாது. நம்ம அங்கே தேவையில்லாத இடத்துல அறிவை பயன்படுத்துகிறோம். நம்ம எங்கே வந்து அறிவை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், சரணாகதியில் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் இறைவன்கையில் ஒப்படைக்கிறதுனால அவன் எந்த வேலையுமே பண்ணுறதில்ல. அது டோட்டலாக ஏதோ ஒரு வகையில் என்ன தான் பண்ணோம்னு தெரியாதபடி ஏதோ ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடச்சிருது. ஆனால் நம்ம ஞானம்னு சொல்லி சொன்னால், நம்ம பர்டிகுலராக கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை மட்டும் நம்ம அந்த இடத்த மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிடும். இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு இந்த சோம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி போகிறோம். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, ஐயா உங்கள் உணவுனால தான் பிரச்சனை, உங்களுக்கு வரக்கூடிய நோய்க்கெல்லாம் காரணம் உங்கள் உணவு தான்னு சொன்னால் அதுக்காக நம்ம சாப்பாட்டை நிப்பாட்ட முடியுமா? உணவில் தான் நோய்ன்னு சொன்னால் சாப்பாட்டை நிப்பாட்டினானா என்ன ஆகும், உயிர் வாழவே முடியாது. இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், சிலவங்களுக்கு சுகரில் ப்ராப்ளம் இருக்கும், சிலவங்களுக்கு சால்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், அந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிட்டா போதும், அதை மட்டும் நம்ம நிர்வாகம் பண்ணிட்டா போதும். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவுக்கு வந்து நம்ம எல்லா வேலைகளுக்கும் அறிவை பயன்படுத்திக்கலாம். இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுற ஒரே ஒரு சின்ன வேலையை மட்டும் அந்த அறிவுக்கு கொடுக்காமல் இருந்தால் போதும். இப்போ நம்ம அறிவுக்கு அந்த அறிவுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்கலன்னு சொன்னால், அந்த உணர்ச்சிகள்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சிகள் வந்து அப்படியே வந்து போயிடுது, பிரவாகம் நிற்காமல் போயிடுது, அது பாட்டுக்கு போயிடுது. அந்த உணர்ச்சிகளே ஒரு பிரவாகமாக போயிடுது.
இப்போ இந்த உணர்ச்சிகள் வந்து உண்மையிலே அது லிபரேஷனில் தான் இருக்குது. அது அந்த உணர்ச்சிகளை வந்து அப்படியே விட்டு விடுதலை கொடுக்கறத தான் வந்து, அது அப்படியே விட்டுறது தான் விடுதலை, அப்படியே லிபரேட் ஆயிடுது எல்லாமே. அது அதுவாக இயங்குது, நாம் அதை இயக்கிறதே இல்லை. நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க அதை இயக்கிக்கிட்டே இருக்கோம். அது அதுவாக இயங்குறது வந்து விடுதலை. நாமளாக இயக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுதான் பந்தம், அதுதான் அஞ்ஞானங்கிறது. அதுதான் இந்த உணர்ச்சிகள் வந்து அதுபோக்கில் இயங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிக்கிடும். ஒரு சாக்கடையை வந்து நீங்கள் வந்து கிலோமீட்டர் கணக்கில் அப்படியே ஓட விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாக்கடையை சுத்தமான நீராக மாறிடும். இப்போ அதே மாதிரி தான் வந்து நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் அதுபோக்கில் பிரவாகமாக போகும்பொழுது அதுவே பியூரிஃபை ஆயிடுது, சுத்தமாகிடுது. அதனுடைய பரிமாணமே வேறு பரிமாணத்துக்கு போயிடும். இப்போ இதுதான் வந்து நம்முடைய மைண்ட் வந்து லிபரேஷன் சொல்கிறோம், லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்கிறோம். நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுற போடுற போராட்டம் தான் வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ரகிளிங் மைண்ட்லேருந்து லிபரேட்டடாக மைண்டுக்கு மாறுறது தான் வந்து முக்தின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நமக்கு எதுவுமே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அது தானாகவே சரியாயிருது, நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்றோமோ அந்த புரிஞ்சுக்கிறது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இது நம்ம அறிவு தான் புரிஞ்சுக்கிடுது. அறிவு வந்து எங்கே எனக்கு வேலை இருக்குது, எனக்கு எங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் வேலை இல்லாத இடத்துல அது வேலையை செய்கிறதில்லை. நமக்கு வேலை இருந்ததுன்னா செய்யலாம், வேலை எங்கே நமக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் நமக்கு ஸ்கோப் இருக்குது, அதை நம்ம செய்யத்தான் செய்யணும். செய்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லாத இடத்துல நம்ம வேலை செய்யவும் முடியாது. அப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லாததை கண்டுபிடிச்சி அதை நிறுத்திக்கிறது தான் வந்து நம்ம ஞானம்னு சொல்லணும். நாம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த புரிதலே வந்து இப்போது வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே தானாகவே நடக்கும். நமக்கு ஸ்கோப் எங்கே இருக்குதுன்னா செய்ய வேண்டிய வேலைகளில் நம்ம செயல்படலாம். செய்ய வேண்டிய வேலைகளே இல்லாத இடத்துல நாம் வந்து செயலே இல்லாமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தன்னாலே சால்வ் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம லிபரேட்டட் மைண்டில் வந்து எந்த பிரச்சனையுமே தங்குறது இல்லை. ஏன்னா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் ஓடக்கூடிய ஆறில் வந்து பாசிகள் படராது, தேங்கி தண்ணி தேங்கிச்சுன்னு சொன்னால் எல்லா விதமான அழுக்குகளும் படிய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம லிபரேஷன் சொல்கிறோம். நமக்கு அங்கே எதுவுமே செய்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்போ இப்போ உண்மையிலன்னு சொல்லி சொன்னால் லிபரேஷனுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது, நம்முடைய இயற்கையான நிலையே லிபரேட்டட் ஸ்டேட்டு தான். அதை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மைண்டே வந்து லிபரேட்டட் கண்டிஷனாக தான் இயங்கிட்டு நாம் என்ன எதுவும் செய்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு நினச்சி ஏதோ நம்ம உள்ளே இறங்கிடுறோம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டுருக்கு, ஓடிக்கிட்டுருக்கு ஆற்றுக்குள்ளே நீங்கள் குறுக்க கைவிட்டு நீங்கள் நில்லுன்னு கைவிட்டாலும் சரி, இல்லை நீ ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, நீங்கள் ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கைவிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். அந்த சுழலை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சுழல் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கையை சுற்றணும்னு சொன்னால் சுழல் நின்றுன்னு சொல்லி நம்ம சுற்றினாலும் நிற்காது. நீங்கள் கையை எடுக்கிற வரைக்கும் சுழல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா சுழல் தானாக ரிலீஸ் ஆகிப்போம். அப்போ நமக்கு வந்து அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டது தான். இப்போ இதான் அந்த காலத்தில் சும்மாயிருன்னு சொன்னாங்க. சும்மாயிருந்தேன்னா எங்கே சும்மாயிருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ. சும்மா ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க சும்மாயிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கே சும்மாயிருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதுதான் நம்ம ஞானம். அது ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அப்படி அதனுடைய விளைவாக ஏற்படுறதோட லிபரேஷன், அதுதான் முக்தி. முக்தி வந்து நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம கொண்டு வந்து எதையாவது நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அது நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இது வந்து நம்ம கொண்டு வர வேண்டிய உண்மையிலே நம்முடைய சொந்த பொருளே அதுதான். அதனால் நம்ம அதை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணிடறோன்னு சொன்னால் தேவையில்லாமல் அதை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதை தொந்தரவு கொடுக்க மாட்டோம், லிபரேஷன் நம்ம ஏற்றுக்கிடும். அதனால் லிபரேஷன் வந்து நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலே ஆன்மீகத்தினுடைய உச்சமான நிலைன்னு சொல்கிறது அந்த லிபரேஷன் தான். ஆனால் அது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டும் அதுதான். அதை நம்ம அடையிறதுக்கு அவசியமே இல்லை, அது நம்மளோட தான் இருக்குது. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த தொந்தரவு நிப்பாட்டினா போதும். இதுதான் ஒரு சின்ன ஒரு சாராம்சமாக சொல்லி முடித்தாச்சு. நம்ம இதில் இதை இன்னும் நம்ம நாளைக்கு காலையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லா ஆங்கிள்லையும் நம்ம இது பண்ணோம். மேக்ஸிமம் வந்து நாளைக்கு தான் வந்து டோட்டல் செஷனே நாளைக்கு தான். பிறகு ஞாயிற்றுக்கிழமைலாம் ஒரு கன்க்ளூசிவ் செஷன் தான், அவ்வளோதான். அதனால் நாளைக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து டோட்டல் சப்ஜெக்டை கவர் பண்ணிடுவோம்.
முதல்ல வந்து அந்த கேள்வி கேட்குறவங்க வந்து நம்மளை எந்த டாபிக் நம்ம ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் நான் ஏதாவது சொல்லும்போது அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்போம். பிறகு அதுக்கப்புறம் ஜெனரல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம சப்ஜெக்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஜெனரல் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டாபிக் இல்லைன்னு சரி டாபிக் இல்லாமல் இருந்தாலும் சரி எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம், நம்ம இது பண்ணிக்கிட்டோம். வேறு ஏதாவது அறிவிப்புகள் எதாக இருந்தோம்னா